தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான பூலோகம் போற்றும் பூண்டி தாயினுடைய அன்பு பக்தர்களே, இது அந்த நாளில் அன்னை சிறப்பாக நினைவு கூறுகின்ற சனிக்கிழமையில் நாம் அனைவரும் இந்த திருத்தலத்தில் ஒன்று கூடி நன்றி கூறவும் இறைவனை புகழ்ந்தேத்தவும் இறைவன் பூண்டி தாயின் வழியாக நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நாம் எதிர்பார்க்கின்ற வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனவே நம்முடைய நன்றியையும் நம்முடைய புகழ்ச்சியையும் ஏற்றுக்கொண்டு உங்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளை மாதா தொலைக்காட்சியில் இத்திருப்பலியை ஒளிபரப்ப தங்களுடைய 25வது ஆண்டு திருமண துவக்க நாளை சிறப்பிக்கின்ற திருச்சி வின்சென்ட் மற்றும் ஜான்சி இவர்களுக்கும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென சொல்லி இன்றைய நாளிலே இத்திருப்பலியை தகுதியோடு ஒப்பு கொடுப்போம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு மீட்பு பராமரிப்பு வெற்றியில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவரு இறைவா எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து எந்நாளும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாக நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டுத்திற்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னிமரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராம். நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். ஏன்
பூச்சி மகிழ்கின்றது இன்னி பரம் கடவுள் இணைக்கின்றது இறைவனையே பூச்சி மகிழ்கின்றது இன்னி பரம் கடவுளை நினைக்கின்றது நிலையிருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார் தாழ்நிலையிருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார் இன்னால் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே இன்னான் இறைவனையே ஏத்தி போச்சி மகிழ்கின்றது என்னே பரம் கடவுள் இணைக்கின்றது ஏனில் வல்லமை மிகுந்தவரே இலக்கரும் செயல் பல புரிந்துள்ளார் ஏனில் வல்லமை மிகுந்தவரே இலக்கரும் செயல் பல புரிந்துள்ளார் அவர்தும் பெயரும் புனிதமாகும் அவர்தம் பெயரும் அவரில் அஞ்சு ஒத்து இறக்கமாகும் இன்னான் இறைவனையே தீப்பூச்சி மகிழ்கின்றது என்னே பரம் கடவுள் நினைக்கின்றது நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக என்றும் வாழும் தந்தையே உமது அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவியாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் மூவர் இறைவா உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைந்து உம்மை போற்றுகின்றோம் நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும் பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம் பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமேயன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம் இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே நீரே அடைக்கலமென்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம் உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும் எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும்
எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவர் இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். சகோதர சகோதரிகளே, திருப்பலை ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான நற்சுகமான வளமையான நிறைவான நீடித்த வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. கொலை வள்ளலான தந்தையே, எங்களது தற்கால நிலையும் எங்களுடையது அனைத்து உம்மிடமிருந்தே வருகின்றன என்று ஏற்றுக் கொள்கின்றோம். உம்முடைய அளவற்ற அன்பின் குடைகளை நாங்கள் உய்த்துணரவும் நேர்மையான மனத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் 24 இறை சொற்றொடர்கள் 8-17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு 18. எருசலேமில் 3 அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்த நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8 சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களையெல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் வாக்கின்படி செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும்
தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொள்ளர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1,000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயானுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை சிதேக்கியா என்று மாற்றினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா உமக்கு நன்றி. உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்துனல் புகுந்துள்ளன. உமது திருக்கோவிலை தீட்டு படுத்தியுள்ளன. எருசலேமை பாலடிய செய்தன. அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களத்தை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோ. எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோ. உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீ சினம் கொண்டிருப்பே? உமது வெஞ்சினம் நெருப்பாக எரிந்திடுமோ? எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. உம் பெயரின் மாட்சியை முன்னிட்டு இறைவா எங்களை விடுவியுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
Alleluia, 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 Alleluia. In me the anbukundullava, naan solvadai kadi pidipa. In tandayum avar meedhu anbu kolvar, naangal avaridam vandhu avaridam kudikolvom engirar. Aandavar. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயல் 7 இறைவாக்கியங்கள் 21-29. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர், ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. புலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயினுடைய அன்பு பக்தர்களே, சென்னையிலே ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவர்கள் ஒரு தொழில் நடத்தி வந்தார்கள். சிறப்பாக அந்த தொழில் நடந்தது. பக்தியோடு ஆலயத்திற்கு வருவார்கள், பங்கு பணிகளிலே ஆர்வத்தோடு ஈடுபடுவார்கள். ஆனால் திருமணமாகி 12 வருடங்கள் வரை அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஆகவே பக்தியோடு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். 13 வருடத்திலே அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அளவற்ற மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று நன்றி சொன்னார்கள். மகிழ்ச்சியாக அவருடைய வாழ்வு இருந்தது. அந்த குழந்தை 10 வகுப்பு படித்து கொண்டிருந்தது. 10 வகுப்பு படிக்கிற பொழுது பள்ளியிலே
சுற்றுலா சென்றார்கள். அந்த சுற்றுலாவின் போது அவர்கள் சென்ற வாகனம் ஒரு விபத்தில் சிக்கியது. இந்த மாணவன் இறந்து போனான். அந்த பெற்றோருக்கு அது ஒரு பெரிய இடியாக இருந்தது. அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் நன்றாகத்தானே வாழ்ந்தோம், எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தோம், இப்படிப்பட்ட எங்களுக்கு ஏன் இது நடக்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலே எழுந்தது. நாம் இந்த நற்செய்தியை கேட்டது போல அடித்தளம் சரியாக இல்லாத ஒரு வீட்டின் மீது காற்று வீசியது என்றால் புயல் காற்று, ஆறு பெருக்கெடுத்து ஓடினால் அது நிலைத்து நிற்க முடியாது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை இந்த தம்பதியரின் வாழ்விலும். அவருடைய விசுவாசத்தை இந்த துயர சம்பவம் ஆட்டி உலுக்கியது, அசைத்தது. அந்த நேரத்தில் அந்த தந்தை நினைத்திருந்தால் விரக்தியோடு இருந்திருக்கலாம். இந்த விரக்தியினால் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் அவருடைய வாழ்வு அழிந்து போயிருக்கும். ஆனால் இன்று அவருடைய நிலைமை என்னவென்றால், அவர் ஒரு அநாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார். அந்த மகனுக்கு இப்பொழுது திருமணம் நடந்தேறி இருக்கிறது.